நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். யார் பிரதமர்? மௌனம் காக்கும் மோடி. அடித்து சொன்ன அமித்ஷா. என்னப்பா இந்தியா கூட்டணியில் பிரதமர் குழப்பம் இருக்குது, அதை பற்றி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை, 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆனது இந்தியாவை ஆண்டு இருக்கிறது, அந்த கட்சியில் இவங்க தான் பிரதமர் என்று அறிவித்து விட்டு தேர்தலை சந்திக்க முடியலையே, அதை பற்றி பேசுகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, பாஜகவில் அடுத்த பிரதமர் யாரியா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பாஜகவில் இருக்கிற எல்லா தோழர்களும் என்ன நினைப்பீங்க? பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக தொடர போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பாஜகவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்டானது எதிர்கட்சியில் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் பாஜகவில் யார் பிரதமர் முதல்ல சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, மோடிக்காக ஓட்டு போடுறோன்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போடுறீங்க, ஆனால் மோடி பிரதமர் கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்கிறாரு. இப்போ நண்பர்களை பொறுத்து வரைக்கும் என்னை பார்த்து நல்லா கேள்வி கேட்குறீங்க. யோ, முதல்ல இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் சொல்ல சொல்லியா, ரெண்டாவது நம்ம காங்கிரஸ் கட்சியில் யார் பிரதமர் சொல்ல சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நச்சின்னு ஒரு பதில் சொல்லட்டுமா? வெற்றி பெறுகின்றவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தேடுவாங்க, இல்லை அன்னார் தான் பிரதமர் என்று சொல்லுவாங்க. வெற்றி பெறாதவங்களுக்கு என்னத்துக்கு அந்த அத்தியாவசியம் ஏற்பட போகுது? அது காங்கிரஸ் கட்சியில் வந்து பிரதமர் வேட்பாளர் இருந்தால் என்ன, இல்லை இந்தியா கூட்டணியில் யாராவது ஒருத்தர் வேட்பாளராக இருந்தால் என்ன? அதனால் ரெண்டு பேருமே வெற்றி பெற போகிறதில்லை, காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும். அதனால் அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இன்னார் என்று கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆனால் அடுத்ததும் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது என்று உறுதியான பிறகு எல்லா கருத்து கணிப்பிலும் அடித்து சொல்லுகின்ற போது பாஜகவில் யார் பிரதமர்? எதிர்கட்சிகளை குழப்புகின்ற குழப்பத்துக்கு தெளிவான முடிவு கிடைக்கணுமா இல்லையா? அதனால் பாஜகவில் அடுத்த பிரதமர் யார்? அரசியல் களத்தில் என்ன பேசுகிறாங்க? மோடி அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கின்றார்? ரொம்ப மௌனம் காக்கிறாரு. சரி, எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம். இப்போது பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். என்னங்க, 10 ஆண்டு காலம் நான் நல்லாட்சி தந்திருக்கிறேன், நான் ஏன் பிரதமராக தொடரக்கூடாது? இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக விமர்சனம் வைக்க முடியல, அதனால் மோடி பிரதமராக மாட்டார். அதனால் மோடி நல்லாட்சி தந்த பிரதமரே வந்து அடுத்த 5 ஆண்டுக்கும் பாஜகவில் தொடர மாட்டார் என்றால் எதுக்கு ஓட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கிடையாது கிடையாது, எவ்வளவு நாள் என்னால் மக்களுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நான் உழைப்பேன், அடுத்ததும் நான் தான் பிரதமர். ஏன் இவ்வளோ நாள் சேவை செய்தேன்னு இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் சேவை செய்ய மாட்டேனா அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தான் உறுதியாக அடித்து பாஜக தொண்டர்களுக்கும் ரெண்டாவது இந்திய மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு, நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறாரு, அதுலேயும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, அடுத்தது நம்ம மோடி அவர்கள் தான் பிரதமர்னு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள், நான் தாங்க அடுத்த பிரதமர், ஏங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கூட லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்பாக கூட பேசியிருந்தாருங்க உத்தரப்பிரதேசில், June 4 பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக நீடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னவோ பேசினார். என்னென்ன பேசினார்? இந்த பாருங்க, மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. அதே மாதிரி எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது, மக்களுக்காகவே சேவகம் செய்திருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் என் தாயார் 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்படி 100 வயது வரைக்கும் வாழ்ந்த பிறகு உடல்நல கோளாறு ஏற்பட்டது, கடைசி வரைக்கும் வீட்டில் கூட இல்லையே, அரசு மருத்துவமனையிலே இருந்து உயிர் இருந்துட்டாங்களே. அதனால் நாங்கள்லாம் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியருக்கு எதிராக பேசிவிட்டார், சிறுபான்மையர் தான் இவருடைய இலக்கு, அடுத்தது வந்தால் ஒழிச்சிருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் 10 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இருக்கின்றேன், யாருக்கு எதிராகவும் வித்தியாசமான எந்த முடிவும் எடுத்ததே கிடையாது. இனிமே இருந்தால் கூட நான் எந்த தவறான முடிவும் யாருக்கு எதிராகவும் நான் எடுக்க மாட்டேன். இதுவரைக்கும் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்து என்று தனித்து பிரித்து பேசியதே கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கின்ற மத ரீதியான வேறுபாடுகளையும், காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அபாண்டமானது, இந்திய மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதை தான் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஒரு சில பேருக்கு ஆதரவாகவும் ஒரு சில பேருக்கு எதிராகவும் காங்கிரஸ் செயல்படுகிறது. சாதி மதத்தால் மக்களை பிரிவினைப்படுத்துகிறது. நிதி என்ற ஒன்றை அடையாளம் காட்டி தென்னிந்தியா வட இந்தியா என்று பிரிக்கிறது. ஆனால் என்னுடைய 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்களா,
நாட்டை ஒற்றுமைப்படுத்த, நம்ம நாட்டினுடைய பகுதிகளை மீட்க, இன்னும் நம்ம நாட்டிலிருந்து பிரிந்து சென்ற பகுதிகளை இணைக்க, இப்படி நாட்டினுடைய வலிமைப்படுத்தக்கூடிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களை தான் முன்னெடுத்தேன். ஆனால் இந்த மோடி சுகபோகமாக வாழறாரு அப்படின்னும், அதானி சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக மோடியுடைய சொத்துக்கள் தான். நேரடியாக பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் இருந்தாலும் சரி, மோடி அவர்கள் முதலீடு பண்ணால் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக தான் நம்ம மோடி அவர்கள் அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் கொடுத்து அவருடைய ஒட்டுமொத்த பணத்தையும் கொள்ளையடித்ததும் அங்கே முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்வது அத்தனையும் போய், நான் யாருக்காகவும் வாழலை, பெத்த தாய்க்காக கூட வாழலை, என் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் 10 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக நான் தந்திருக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாரே கண்டி. கடைசி வரைக்கும் ஜூன் 4க்கு பிறகு மோடி அவர்கள் தான் பிரதமராக தொடருவார், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட சொன்னாருங்களே, அவர் அமித்ஷாவுக்காக வாக்கு கேட்குறாரே கண்டி, ஒருபோரும் மோடி அவர்களுக்காக வாக்கு கேட்கலை. இந்த பாஜக தொடங்கின காரியதரிசிகள் கூட 75 வயதை காரணம் காட்டி ஓரம் ஒதுக்கிட்டாரு நம்ம மோடி அவர்கள். பாஜகவில் எழுதாத ஒரு விதி இருக்கிறது, அப்படி இருக்கும் பொழுது மோடி தான் அந்த விதியை கொண்டு வந்தார். 75 வயதுக்கு பிறகு கட்சியினுடைய பொறுப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முதியோர் கூடத்தை உருவாக்கினதே மோடி. இப்போ மட்டும் 75 வயது கடந்த பிறகு இவர் பிரதமராக இருப்பாரா? சொல்ல சொல்லுங்க, 75 வயதுக்கு பிறகும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் தான் என்று சொல்ல சொல்லுங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்காக வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். அதே தான் ராகுல் காந்தியும் சொன்னார், அதே தான் அகிலேஷ் யாதவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மோடி சர்வாதிகாரி என்று சொன்னவங்க இன்னைக்கு மோடிலாம் கிடையாது அடுத்த பிரதமர், பாஜகவில் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மோடிக்கு கூட ஓட்டு போட்டுடலாம், ஆனால் பாஜகவில் பிரதமர் என்று யாருமே தெரியாத தருணத்தில் யார் வந்தாலும் சிறுபான்மையிற்கு எதிராக தான் இருப்பாங்க, மோடியே பரவாயில்ல. அதனால் மோடியை நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க, மோடியே அமித்ஷாவுக்கு தான் வாக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது மோடி தாங்க மௌனத்தை கலைத்து, இல்லைங்க நான் தாங்க 2029 வரைக்கும் பிரதமராக இருப்பேன், இல்லை நான் அதை தாண்டியும் இருப்பேன், புதிய இந்தியாவை கட்டமைக்கிற வரைக்கும் நான் தான் பிரதமர், வேறு யாருமே இல்லவே இல்லை, என் ஆட்சியில் குறை சொல்லுங்கள் நான் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியவர் அமைதியாக இருக்கிறாருங்க. சரி, மோடி பிரதமராக தொடர மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா சொல்கிறாரு 2029 வரைக்கும் மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று அடித்து சொல்கிறாரு. ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆடா நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2029 தாண்டி 2034 வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார், பிரதமர் வேட்பாளர், அவரை தாண்டி வேறு யாரும் இல்லை, சிந்திக்க தேவையில்லைங்களே. 75 வயது என்பது பாஜகவில் எழுதப்பட்ட சட்டமெல்லாம் கிடையாது, அவங்களா விருப்பப்பட்ட பிறகு நாம் ஓய்வு கொடுத்தோம். அதனால் பாஜகவில் 75 வயது என்பது பார்த்தீங்கன்னா எதுவும் எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2034 வரைக்கும் அவர் தான் இருப்பார் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, 2029 வரைக்கும் மோடி இருப்பார்னு சொல்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் கேட்டிங்கன்னா, 2034 வரைக்கும் மோடி இருப்பாரா, 2029 வரைக்கும் மோடி இருப்பாரா, இல்லை 2024லே மோடி அவர்கள் பிரதமர் விட்டு போயிட்டு புதிய ஆளுக்கு வாய்ப்பு தருவீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய் திறக்கலை. ஆனால் நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மோடியை பொறுத்த வரைக்கும் 2025 வரைக்கும் இருப்பாருங்க, அதற்கு பிறகு பிரதமராக அவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எடியூரப்பா அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பாஜக வளர்த்தெடுத்துவார், அவரை கூட 75 வயது கடந்து போச்சு, போயா சாமி அப்படின்னு துரத்திட்டாங்க. ரெண்டாவது, பாஜக உருவாக்கின காரியதரிசிகள் அத்தனை பேரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் இல்லாமல் பல மாநில முதலமைச்சர்களை அதே 75 வயதை காரணம் காட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அட மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌகான், அவர் 4 முறை வெற்றி பெற்றார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தொடர்ந்து பாஜக ஆட்சி கட்டில் இருப்பதுக்கு அவர் தான் காரணம், அந்த இடத்துல அந்த கட்சியை வளர்த்தார். ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே, அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, ராஜ பரம்பரை, அவங்களாம் ஏன் இல்லை, இப்போது எந்த உயர் பதவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சரி, ஒவ்வொருத்தரும் பாஜக வளர்த்து தேசிய அரசியலுக்கு கொண்டு வந்து இந்தியா முழுவதும் ஆளுவதற்கான வழியை வகுத்துவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து 75 வயது ஆகிப்போச்சு போயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒத்த காலை நின்றுட்டாங்க. அதனால் பல முதலமைச்சர்களும் வந்து அவங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பாகவே இவங்களாம் வெளியே போயிட்டாங்க. சில பேர் வந்து நீ போய்தான் ஆக வேண்டும் என்று பார்லிமெண்ட் போர்டு கமிட்டியானது பாஜகவில் சொன்ன பிறகு அவங்கெல்லாம் மாறியிருக்காங்க, பதவியை விட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் 75 வயது என்பது பாஜகவில் ஸ்ட்ரிக்டான ஆர்டர் தான். ஒருவேளை மோடி இல்லை என்றால் மக்கள் ஓட்டு போடலன்னா என்ன சொல்கிறது? அதனால் மோடி தான் பிரதமர் என்பதற்காக அமித்ஷா சொல்கிறார், அது கூட பாருங்கள் 29 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது உறுதியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 29 வரைக்கும் மோடி அவர்கள் ஆட்சி ஆண்டார்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு யாரை வச்சு ஓட்டு கேட்பாங்க?
மோடியே கிடையாது 2029க்கு பிறகு. அவருடைய நல்லாட்சியை வச்சு நாங்கள் எப்படி ஓட்டு போகிறது? இல்லை பாஜகவில் அடுத்த முகம் யார்? அதனால் 2025க்கு பிறகு 2029 நடக்க போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2025 வந்து முகத்தை காட்டினும் அவர் ஆட்சி ஆள வேண்டும். அந்த ஆட்சியை மக்கள் பார்க்க வேண்டும். அந்த ஆட்சி மோடியை விட சிறந்த ஆட்சியாக இருக்க வேண்டும். அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிற மாதிரி, நம்முடைய ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி, பிரியங்கா காந்தி சொல்கிற மாதிரி 2025 வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் தான் மோடி அவர்கள் பிரதமர். அதற்கு பிறகு பாஜகவில் ஒரு புதிய பிரதமர் தான் பொறுப்பேற்பார். அவர் தான் தொடர்ந்து ஆளுவார். அவருடைய ஆட்சியை வச்சு தான் 2029 வாக்கு கேட்பாங்க, அந்த முறையும் ஜெயிப்பாங்க. அதனால் பாஜகவில் தலைவர்களுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கிடையாது. கொள்கை கோட்பாடு மக்களுக்கு நல்லது செஞ்ச விஷயம், அவ்வளோதான் அடிப்படை. அதனால் மோடி அவர்கள் தான் தொடர்ந்து இருப்பார் என்று சொல்ல முடியாது. அதனால தான் மோடி அவர்களுக்கு உத்தரவாதமாக தெரியாத காரணத்தினால்தான் நான் தானே அடுத்த பிரதமரும், ஏன் வந்து திடீர்னு குழப்பம் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு எங்கேயுமே வந்து விளக்கம் அளிக்கவில்லை நம்ம மோடி அவர்கள். சரிப்பா, காங்கிரஸில் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், வெற்றி பெறாத கட்சிக்கு வேட்பாளர் அறிவித்தா என்ன, அறிவிக்காவிட்டால் என்ன. இருந்தாலும் பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்களை விமர்சிக்காதவங்க யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட விமர்சனம்! அதையெல்லாம் தாண்டி மக்களுடன் மக்களாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். சாப்பிட்றது வந்தால் தலித் வீட்டுக்குள்ளே கூட போய் சாப்பிடுவாராம், கடந்த காலங்களில் பார்த்தோம். அதேமாரி ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிடுவாருன்னு கிடையாது, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாராம். அதே மாதிரி சலூன் கூட சரி, ஸ்டார் சலூன்லாம் கிடையாது, சாதாரண சலூனுக்கு போகிறான். ஹரியானா போன்ற இடங்களில் வயலில் கூட நாற்று நட்டார். இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களுடைய நன்மதிப்பை பெற்று 1000 விமர்சனங்களையும் தாண்டி நம் ராகுல் காந்தி அவர்கள் மக்களுடைய பேரன்பை பெற்றிருக்கின்றார். அவரை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய பார்லிமெண்ட் உறுப்பினரெல்லாம் பிடுங்கினாங்க, வீட்டை கூட பிடுங்கினாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உறுதியாக களத்தில் நிற்கக்கூடியவர் நம்ம ராகுல் காந்தி. அவர் தான் பிரதமர் காங்கிரஸுக்கு. ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் நிற்பதனால கூட்டணி வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லிட்டாரு. கூட்டணி ஏற்றுக்கொண்டால் ராகுல் காந்தி தான் பிரதமரான். ஆனால் பிரியங்கா காந்தி கூட சொல்லிட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் என்று. ஆனால் பாஜகவில் தான் குழப்பம் நீடிக்குது. பிரதமர் மோடி அவர்கள் தான் இன்னும் 2 கட்ட தேர்தல் இருக்குது, அதுக்குள்ளாக 2034 வரைக்கும் நான் தான் பிரதமர். கவலைப்படாதீங்க, ஊழல்வாதிகளை ஒழிக்கின்ற வரைக்கும், நாட்டை பிரிவினைக்கு கொண்டு செல்லுகின்ற பிரிவினைவாதிகள் இருக்கின்ற வரைக்கும் இந்த மோடி பிரதமராக இருப்பான் என்று அடித்து சொல்லணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். இல்லைன்னா எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள், யாருங்க பாஜகவில் பிரதமர் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஏற்படும். அப்போ தோற்றுருவான்னு கேட்டிங்கன்னா 400 தொகுதி வருவது குறையும், அவள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்க, பிரதமர் வேட்பாளர் என்னார் என்று பாஜக அறிவிக்கதா இல்லைன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.